டாக்டர், இப்ப பெரும்பாலான நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துலதான் வந்து மாரடைப்பு அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இது உண்மையா? ஏன் டாக்டர் இது? உலகளவில் காலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைதான் மாரடைப்பு அதிகமா வருது. அதுவும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை தான் ரொம்ப அதிகம். ஏனெனில் சனி ஞாயிறு நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க, ஓய்வு எடுத்துக்கொண்டு போகின்ற வழியில் ஒரே டென்ஷனாக இருந்திருக்கிறது, நிறைய வேலைகளை பலுவாக சுமக்கிறது. அது பண்ணும்போது என்னங்கன்னா பதற்றம் ஒன்று உண்டு பண்ணுறது. அப்போ அட்ரினல் ஒரு ஹார்மோன் சுரந்த உடனே அந்த மாரடைப்பு வர காரணமாயிடுது. அந்த மாரடைப்பு வர்றதுனால என்னதுன்னா போகிறதுக்கு முந்தைய, ஆஃபீஸ் போகிறதுக்கு முந்தைய, காலேஜ் போகிறதுக்கு முந்தைய நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்ட ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் சொன்னார், இனிமேல் நான் 9 மணிக்கு எழுந்திருக்கிறோமா டாக்டர்னு கேட்குறாரு. எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியமில்லை, எந்த மனநிலையில் எழுந்து கொள்கின்றாய் அதான் முக்கியம். ஏன் இந்த காலையில் அதிகமாக வருது தெரியுமாங்க? சனியாக நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்க நிறைய சாப்பிட்றாங்க, எல்லாம் வேண்டியதெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த இடத்துல தான் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறவர் நிறைய பேர். அதில் என்ன பண்ணுறாங்க, நைட்டு வந்து ஒரு 10:30 மணிக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபுல்லாக வயிறு முழுக்க சாப்பிட்றாங்க. ஏன்னா நீங்கள் ஓய்வு கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு தூங்க போகிறான். 11 மணிக்கு தூங்கும்பொழுது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம், ஒரு பதற்றம், எப்படி பண்ண போகிறோம், எப்படி வேலை இருக்க போகுதுன்ட்டு அந்த பதத்துடன் எழுந்திருக்கின்றான். அந்த இடைவெளியில் தூங்கும்பொழுது கூட ஒரு கெட்ட கனவுலாம் காண்றது, என்ன பண்ண போகிறோம், ஆங்ஸைட்டி. நம்ம தூங்கும்பொழுது இருக்கின்ற எண்ணங்கள் தான் கனவாக மாறுது. அதில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துடும் அவனுக்கு. அந்த எண்ணத்தோடு எழுந்திருக்காங்க காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது அது சர்க்காடியன் ரித்தம் வந்து என்ன ஆகுதுன்னா அட்ரினல் ஆக்டிவிட்டி கூடி எழுந்திருப்பான். அது கூடி எழுந்திருக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதய துடிப்பு அதிகமாகிடுது, ரத்த கொதிப்பு அதிகமாகிடுது, ரத்தத்தில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரத்த குழாயில் ஒரு சின்ன கீறல் மாதிரி ஏற்பட்டால் கூட போதும் அவனுக்கு மாரடைப்பு. இந்த இடத்துல ஒன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த இதை வச்சு பாருங்களேன், முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் முக்கியமான கருத்து, அனைத்து நேரங்களும் இதை வந்து கடைபிடிக்க விரும்புகிறேன். இதுதான் இதய ரத்த குழாயுடைய மாடல். இதய ரத்த குழாயில் ரத்தம் போகுது, அந்த ரத்தத்தில் எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கணும், அந்த கொலஸ்ட்ரால் இருப்பதால் தான் அவன் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டால் டக்குன்னு ஹார்ட் நின்றுடும். ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கின்றவரை வாழ்கின்ற ஒரு மனிதன், இதயம் மூளை எல்லாம் இயக்கிறது ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால். நீங்கள் கேட்டீங்களா, காலையில் எழுந்திருக்காங்க ஒரே டென்ஷன் ஆகிறான், பதட்டத்தோடு இருக்கான், கவலையோடு இருக்கான், எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அட்ரினல் ஹார்மோன் சுரக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த அட்ரினல் ஹார்மோன் சுரந்தவுடன் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்திலிருந்து பிரிந்து ரத்த குழாயில் படி, பாருங்கள் வெள்ளையாக பாருங்களேன், ரத்த குழாயில் படிகின்றது. இந்த ரத்த குழாயில் படிவதற்கு நாளாகும். அப்போ எதுக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ஒரு முக்கியமான கருத்து நேயர்கள் அனைவரும், எதை நான் சொல்லுவதாலும் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொண்டால் 100க்கு 100 அதுலேருந்து விடை பெற முடியும். சப்போஸ் டென்ஷன் ஆகும்பொழுது ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது ஒரு சின்ன கீறல் மாதிரி வரங்க ரத்த குழாயில் உள்பாகத்தில். அந்த கீறல் வந்த உடனே இதை பாருங்களேன், ரத்தம் வந்து இந்த கருப்பாக காட்டுறீங்கல்ல அது ரத்தம் உறைந்து விடுவது. ஸோ இந்த ரத்தம் உறைவது உடனே டென்ஷனான ரத்த குழாய்னா இப்படி இருக்குது இல்லைங்க, ஸ்பேஸம் மாதிரி போகிறது. ஸோ ரத்தம் உறைவதும் ரத்த குழாய் ஸ்பேஸும் போவது தான் நீங்கள் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் 2 நிமிடத்தில் இறந்துடுறாங்க. அது ரொம்ப வருத்தமான என்ன செய்தி என்ன தெரியுமாங்க, இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த உரையாடலும், இதெல்லாம் கடைபிடிக்கணும். இந்த மாரடைப்பு நான் சொன்னேன், ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிவது, ரத்தம் உறைவது, ரத்த குழாய் வேகமாக சுருங்குவது, 3 100க்கு 100 தடுக்க முடியும் மனதை அமைதியாக வைத்து கொண்டால். ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ எப்பொழுது நீ தூங்குவதாக இருந்தாலும் அமைதியாக தூங்கிட்டு நீ செய்கின்ற வேலைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பதற்றமெல்லாம் வைக்கக்கூடாது. பதற்றம், டென்ஷன், கவலை, கோபம், வருத்தம் அனைத்தும் நெகட்டிவாக வந்து அட்ரினல் கூடுச்சுன்னா இதயத்தை மட்டும் இல்லை எல்லா உறுப்புக்கும் நம்ம பாதிச்சிடும். சார், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்.